இருக்கீங்க நான் நம்புகிறேன். டேட் பார்த்தீங்கன்னா என்ன, மே 14. டைம் பார்த்தீங்கன்னா 5:00, 5:11 ஆகுது. அப்படியே மார்னிங் ரைட் ஷார்ட்டாக ரைட் பண்ணிட்டுலான்னு பிளான் போட்டுருக்கேன். வாங்க அப்படி நம்ம பிளாக் பேட் எடுத்துகிட்டு பிறக்க ஆரம்பிக்கலாம். பிளாக் பேட் இங்கே நிற்கிதுங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இருட்டில் இருக்குது. எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே காமிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிற இருக்குது, எனக்கு கீழ இருக்கு லைட்டாக இருட்டாக தான் இருக்குது. அப்படியே யூடன் போட்டு போக வேண்டியதாங்க. அதுவே சாகாதுங்க, மோசமாக வருவாங்க காரிக்கரைங்களாம், ரொம்ப மோசமாக அப்படியே வராங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்று கொடுப்போம். யூனிஃபார்ம் நானும் இப்படி சேனல் ஆரம்பித்தேன்னு நினைக்கல, ஆரம்பித்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ டேர் படுறதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது இருக்கும். இப்போ ஒரு 250 கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பேன், இத்தனை ரைடு பண்ணியிருப்பேன், இத்தனை ரைடு சொல்லாமல் போயிருப்பேன், இத்தனை வீடியோஸ் எடிட் பண்ண எவ்வளவோ இது பண்ணியிருப்பேன். ரொம்ப தடைகளை தாண்டி தான் ஒரு 250 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் படிப்படியாக முன்னேறுவோன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து. நான் என்ன 250 தானே வந்திருக்கேன், ஒரு 2 மில்லியன் போவோம், 2 மில்லியன் 4 மில்லியன் இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பேன்னு எனக்கு இருக்குது நம்பிக்கை. கான்ஃபிடென்ஸ் விட்டு எதுலேயும் விட்டுறக்கூடாது, கான்ஃபிடென்ஸை எல்லாத்தையும் முன்னேறிடலாம் லைஃப்பில். கான்ஃபிடென்ஸோடு போகிற ஸ்டேட்லாம் லைஃப்பில் கன்ஃபார்ம் முன்னேறிடலாம். ஆனால் இங்கே வந்து ஆஃப் ரோடாக இருக்குது, பெரிய இடத்துக்கு பண்ணலான்னு பிளான் தான் போட முடியுதுங்க. கொஞ்சம் இப்போ இந்த ஒரு 2-3 வீக்ஸில் ஒரு பெரிய வீடியோவே போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ போடணும்னு நினச்சேன். நான் ஒரு வீடியோ பிடிச்சிருக்கேன் ஆல்ரெடி, நான் பில்டர், நாங்கள் வந்து பில்டர்ஸ் வச்சுருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறதுனால பில்டிங் ஒர்க் ரிலேட்டடாக அஞ்சிட்டே ஆகிட்டோம். டெய்லியும் காலையில் எடுத்தோம், நைட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமே கிடைக்காம டெய்லி ரஷ்ஷாகவே போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. பில்டர்ஸும் வந்து ஆள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோங்க, பில்டர்ஸு பில்டர்ஸும் வச்சுருக்கோம். அது போக இன்டீரியல் எக்ஸ்டீரியலுக்கு எல்லாமே பார்ப்போம், பார்த்துக்கிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக யாரும் பில்டிங் ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி என் இன்ஸ்டா ஐடி வந்து இந்த இடத்துல தரேன், பில்டர்ஸ் இன்ஸ்டா ஐடி, அதில் வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஏகேஃப் இந்த நான் சொன்ன மோட்டிவேஷன் தாங்க லைஃப்பில், லைஃப்பில் முயற்சி விடாமல் போகிற விஷயம்தான் முன்னேறிடலாங்க. அதுதான் எனக்கு கூட மட்டும் யாரும் என்ன 1000 பேர் 1000 சொல்லுவான், உலகம் வந்து தாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மீசும் வாழ்ந்தாலும் மீசுன்ற மாதிரி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணுங்க. எப்பவுமே என்ன சொல்கிறதுன்னு கேட்காம போய்கிட்டே இருக்கணும். அந்த ரோட்டில் இந்த சைடும் போக முடியாது, அப்படியே நம்ம அந்த ரோட்டில் போயிட்டு ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு இந்த வீடியோவை அதோடு இன் பண்ண வேண்டியதை என்ன பண்ண, ஷார்ட் ரைடாக ரொம்ப ஷார்ட்டெல்லாம் இருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க. இந்த ரோடுக்கு போனால் இந்த ரோடுக்கு வந்ததும்
என்ன பண்ணலாம், மைக்கு கூட வாங்கலைங்க, இந்த ஹெட்செட்டு தாங்க மாற்றி மைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டோம். மைக் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் முடிச்சுக்கணும். புகை இப்போ மொபைலில் என் ஹோல்டர் வந்து நல்ல ஹோல்டராக ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சீஸ் வாங்க வேண்டி இருக்குங்க. வாய்ஸ் கிளியராக கேட்க, வீடியோஸ் வந்து மொபைலில் எடுக்கிறது வந்து ஒரு கேமரா வாங்கணுன்ட்டு இருக்கேன், வீடியோ கேமரா. இதான் கொஞ்சம் அமௌண்ட் ரொம்ப தேவைப்படுது. ஒரு 40,000 மாதிரி 11 வாங்கலான்ட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒத்த பைசா இல்லை, நான் வாங்குவோம் வாங்குவோம். இன்னும் கிளியராக நாங்கள் நிறைய கேஃப்க்கு வந்து இன்னும் கிளியராக கொடுக்கணும். கன்ஃபார்ம் சன்ரைஸ் ஆகுதுங்க, நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ரூட்டில் போனால் நல்லா பார்க்கலாம். இந்த ரூடு வந்து ஃபுல்லாக சேரியாக இருக்குது. நம்ம பிளாக் கார்டு ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட் ஆகிடும். இது ரெண்டு லைட்டாக டஸ்ட்டாக இருந்ததுலாம் வாட்டர் வாஷ் பண்ணி தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஹீரோ 11 வாங்கினேன், கோபுர ஹீரோ 11. அதுக்கப்புறம் ஒரு மைக் வாங்கணும், அது போக ஒரு மொபைல் ஹோல்டர் நல்ல ஹோல்டராக ஒரு 2-3 வாங்கணும். 2-3 வாங்கினா அங்கேயுமே ஃபிட் பண்ணி நல்லதாக இருக்கலாம். வீடியோஸ் 2-3 இடத்துல ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல நல்ல ஆங்கிள்லேருந்து எடுக்கலாங்க. அட்டாச்சு மவுண்டாக இருக்குது அதில், அதனால் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு தாட்டி கழட்டி கழட்டி மாட்டிக்கலாம், அது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்று மேற்கு ஹெல்ப்பு கேட்டிருக்கேன், பாப்பா கிடைச்சிச்சுன்னா டக்குன்னு எடுத்துருவோம். ஏதாவது ஒரு செகண்ட் இந்த கேமரா வைக்கிறதுனா கூட பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல கேமரா வச்சுனா குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். இது லைஃப்பை ஜாலியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இதையும் பார்க்காம நம்ம மாட்டை போய்கிட்டே இருக்கணும். வாங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரைடு என்ன தரும், ஓகே ஓகே. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப விடுவிடுச்சு. நீ ரைட் பண்ணோம்னா ஊரில் ஆளுங்க மட்டும் அதிகமாகிடுச்சு. நம்ம பண்ணுங்க, ஓகே. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இந்த மாதிரி இந்த ரூமில் வச்சு மேலே வச்சுட்டு தான் ரைடுக்கு சொல்லிட்டு கிளம்பல. பார்த்தா இந்த வீடியோ ரைடே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைடே இல்லைன்னா அந்த பக்கம் போனால் ஒவ்வொரு இருட்டுங்க. அதை விட ஹைவேஸ் வந்து கொண்டக்கமண்டக்க வருவாங்க. அதனால் போல அந்த சைடு போலட்டி இந்த சைடு வந்தால் அதுக்குள்ளே இங்கே விடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். சரி, ஒரு 2 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரைடாக பண்ணுவோன்ற மாதிரி ஐடியா போட்டிருக்கேன். வாங்கிடுச்சிச்சு. இப்போ அது போக இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேங்கலாம் இல்லை, என் லைஃப்பில் நடந்தது எனக்கு பிடிச்சது வந்து தான் நான் அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோஸாக இருக்கணும், இந்த 20 கிலோமீட்டர்ஸ் ரைடு வீடியோஸாக இருக்கணும், அதை தான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ பட்டு வந்தாச்சு, பரவாயில்ல, இன்னும் நம்ம முன்னேறுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவான். நான் வேலையை போயிடுறேன். இனிமேல் நான் பிஸ்னஸில் ரிலேட்டடாக இன்னும் ரொம்ப போக வேண்டியது இருக்குது. நான் 2-3 ஊருக்கு போயிட்டு இருக்கு. போயிட்டு போய் நான் ஆகிக்கிட்டே இருப்போம். டெய்லியும் எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், சரி, ஓகே ஓகே. நம்ம எவ்வளவோ இதாக இருந்தாலும் வீடியோஸ் மீன்லாம் கரெக்டாக கொடுக்க பார்க்கணும். கொடுத்தப்போ வரும் பரவாயில்ல, நியூஸ் போச்சு. நான் வியூஸ் கொண்டு வரக்கோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி செஞ்சுன்னு கொஞ்சம் பார்த்து சேஃபாக யார் ரைட் பண்ணி யார் ரைட் பண்ணாலும் ஹெல்மெட் போட வேண்டி இருக்காங்க. சரி, ஓகே ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச். அதை பார்த்து சேஃபாக இருங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, பாருங்களேன் சன்ரைஸ் எப்படி ஆகுதுண்டு, செமையாக இருக்குல்லங்க. ஸ்கை ஒரு மாடலாக இருக்குங்க. வா, வண்டர்ஃபுல். இந்த சைடு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடு ப்ளைனாக இருக்குங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா மாசாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க, வண்டர்ஃபுல்லாக, பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையிலே.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் தட்டிங்க. பை பை, டேக் கேர், பார்த்து சேர்ந்து பார்ப்போம். லவ் யூ ஸோ மச்.